வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் அக்டோபர் 30 காலை 6 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பண்ணை சாரா கடன்களையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோமா தேக்க கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நரிக்குறவர் இன மக்களோடு சேர்ந்து உணவருந்தினார் அமைச்சர் சேகர் பாபு. காண்போர் நிகழ்ச்சி. கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார். நேற்று காலையில் 8:30 போல் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. 11 மணிக்கு போல் வந்து அவருக்கு வந்து அட்டாக் வந்திருக்குது. கடைசியாக அவர் போட்ட ட்வீட் இதுதான், நடிகர் தானே அப்படின்னு வந்து கடந்து போக முடியாத ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்க கூடியவர் இவர். கன்னட சினிமாவில் வந்து நம்ம விஜய் அஜித் மாதிரி அவர் கன்னடத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நடிகர் மட்டும் அப்படின்னு சொல்லாமல் இவருனா என்ன மாதிரி ஆளியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு. 48 இலவச பள்ளிகள் வச்சுருக்கிறாராம். அதுக்கு பிறகு அண்ணாத விடுதி, அந்த விடுதி, இந்த விடுதி, முதியோர் விடுதி, அது இதுன்னு எக்கச்சக்க உதவிகள். தான் சம்பாத்தியத்தில் தனக்கு போக மீதமுள்ளதுலேருந்து இப்படி வந்து பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஊர்லேயும் இருக்காங்களே, சரி அது நம்மளுக்கு தேவையில்லை. ரஜினிகாந்த் சில தினங்களில் வீடு திரும்புவார், மருத்துவமனை அறிக்கை அளித்துள்ளது. ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சாதாரண செக்கப்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து சில தினங்களில் வீடு திரும்புவார் அப்படின்னு மருத்துவமனை சொல்கிறாங்க. கீழடி அகழாய்வு தளத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் நேற்று. இதுவரை 105 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 1039 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இன்று இந்த மாவட்டங்களுக்கு பேய் மழை பெய்ய போகிறது, கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முழு விவர வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இத்துடன் காலை தலைப்புச் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.